ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மரைன் அக்வேரியம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்ஓடிஐ செட்டப். என்னோட ப்ரீவியஸ் டேங்க்கு வந்து எப்படி டேங்க்கும் வந்து சம்ப் ரெடி பண்ணேன்றதை போட்டிருக்கேன். சம்ப் எப்படி மேக் பண்ணேன்றது போடல. நான் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு கியூபிக்கல் சம்ப்பு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் எப்படி சம்பு செஞ்சேங்கிறத நான் ஒரு வீடியோவாக போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்டர் மேக்கிங் ஆறு டேங்க் நான் வந்து வாட்டர் சூஸ் பண்ணோம். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து வாட்டரோட டிடிஎஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து இந்த இடம் நல்ல ப்ரொஃபஷனலாக பண்ணலான்றதுக்காக தான் வந்து ஆர்ஓடி செட்டப் வாங்கியிருக்கேன். ஸோ அதை பற்றி வீடியோ தான் இது. ஸோ இதுதான் வந்து நான் வாங்கியிருக்கிற புதிய நியூ ஆர்ஓடிஐ செட்டப். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஜீரோ டிடிஎஸ் கொடுக்க அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு மிஷின். ஸோ அதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வந்து உள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கலாமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பட் ஆர்ஓடிஐ செட்டப் வந்து மெரைன் அக்வாரியமில் வந்து கண்டிப்பாக தேவை. பி கிறிஸ்டல் கிளியர் வந்து ஜீரோ டிடிஎஸ் வாட்டர். எனக்கு வந்து மெரைன் அக்வாரியம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இது வந்து ஆப்டான மிஷின். நான் இந்த ஆர்ஓடி மிஷினை எங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்றது லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நான் அந்த பிராண்டை வந்து நான் ப்ரமோட் பண்ணல, நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அவுட்புட் நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால தான் இதை போட்டிருக்கேன். ஸோ இது என்னென்ன இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு சிக்ஸ் ஸ்டேஜ் ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, மொத்தம் ஆறு ஸ்டேஜ் இருக்கு இந்த பியூரிஃபையரில். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். இது நார்மலாக நம்ம வீட்டில் வர ஆர்ஓ வாட்டரில் வர மெம்பரேன் தான் இது. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதான் செகண்ட் ஸ்டேஜ் ஃபில்டர். இதான் செகண்ட் ஸ்டேஜ் ஃபில்டர். இது வந்து ஒரு கிரானுலேட்டட் கார்பன் ஃபில்டர். இது என்ன ஆகும்னா இதில் ஓரளவுக்கு டிடிஎஸ் கம்மியாகும். 600லேருந்து வந்து ஒரு 400 இந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ இது வந்து இது வந்து தேர்ட் ஸ்டேஜ் ஃபில்டரு. இது வந்து 10 microns கார்பன் ஃபில்டர். இதில் ஓரளவுக்கு ஸ்மெல்லும் வந்து வாட்டரோட குவாலிட்டியும் கொஞ்சம் கூடும், ப்ளஸ் வந்து டிடிஎஸ் ஓரளவுக்கு கம்மியாகும். ஸோ இதுவும் நார்மலாக வந்து ஆர்ஓ வாட்டரில் வர ஃபில்டர் தான். இது வந்து ஃபோர்த் ஸ்டேஜ் ஃபில்டர். இதில் வரும்போது வந்து ஓரளவுக்கு டிடிஎஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபில்டர். இது வந்து ஆர்ஓ மெம்பரேனு. ஆர்ஓ மெம்பரேனில் வந்து யூவி இருக்காது. யூவிக்கு பதிலாக நம்ம வந்து டிஐ ரெசின் யூஸ் பண்ணுவோம் சிக்ஸ் ஸ்டேஜ் ஃபில்டரில். ஸோ இதுதான் வந்து பக்கா ஆர்ஓ டிஐ செட்டப்.
ஸோ இது என்ன ஆகுனா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நார்மல் நம்ம டேப் வாட்டரு டேப் வாட்டர் என்ன ஆகுனா வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜ் இதுலேருந்து வந்து இந்த யாரோ போகும் இந்த செகண்ட் ஸ்டேஜ் ஃபில்ட்ரு போகும் இது வந்து ஒரு கார்பன் ஃபில்டரு தேர்ட் வந்து 10 மைக்ரான் கார்பன் ஃபில்டர் ஹோம் மெம்பரேன்லேருந்து டிஏ ரெசின் டிஏ ரெசின்லேருந்து அவுட் புட் எடுத்து இதான் வந்து 0 TDS வாட்டர் ப்ளஸ் வந்து இது வந்து வேஸ்ட் வாட்டரு நார்மலாக வீட்டில் வந்து ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து என்னோட வீட்டுக்கு வந்து 770 வந்து 110 வரைக்கும் வந்து டிடிஎஸ் வருது பட் அது வந்து குடிக்க மட்டும்தான் முடியும் கண்டிப்பாக வந்து மெரினா குவேரியம்ல யூஸ் பண்ண முடியாது ஸோ இந்த மிஷின் என்ன பண்ணுன்னா வந்து 0 TDS 0னா எக்ஸாக்ட் 0 கொடுக்காது ஒரு 1 or 2 இந்த ரேஞ்சில் வந்து டிடிஎஸ் வந்து கொடுக்கும் நான் அந்த வீடியோவில் வந்து டேப் வாட்டரோட டிடிஎஸ் மினரல் வாட்டர் என்னோடய ஆர்ஓ வாட்டர் ப்ளஸ் வந்து இந்த டிஸ்டில்ட் வாட்டரோட அவுட் புட் வந்து டிடிஎஸ் மீட்டரை வச்சு செக் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஒரு ஸ்மால் கிளாஸ் கப்பில் கண்டிப்பாக அது நீங்கள் உங்களுக்கு வந்து அது புரியும் நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து போர் வாட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நான் இந்த கம்பேரிசன் எது கொடுக்குறேன்னா வந்து ஆர்ஓடிஐக்காக இல்லை மெயினாக வந்து ஒரு மெரைன் அக்வாரியமோ இல்லை ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாரியம் வைக்கும்போது வாட்டரோட டிடிஎஸ் லெவல் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது டிடிஎஸ் மீட்டர் எல்லாருமே ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க நான் நெக்ஸ்ட்டு செப்பரேட்டாக டிடிஎஸ் மீட்டருக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 230 ருபீஸ் என்னமோ வாங்கினேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 0 இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் 724 இது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஒரு டிடிஎஸ் லெவலுக்கு ஐ மீன் மெரைன் அக்வாரியமுக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேன்ட் வாட்டர் யூஸ் பண்ணலாம் இந்த கேன்ட் வாட்டர் வந்து பக்கத்தில் அன்னச்சி கடையில் வாங்கினது தான் இதோட டிடிஎஸ் லெவல் எவ்வளோ இருக்குன்றது எனக்கு நல்லா முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப லோவாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 இருக்கும் இதை நான் வந்து குடிக்கிறதுக்காக எப்படியாவது யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால கேன்ட் வாட்டர் ஃபஸ்ட்டு நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் திரும்பி செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ 22 காமிக்குது 22ங்கிறது ஓரளவுக்கு கம்மியான ரீடிங் தான் ஃபிஷ் ஒன்லி அக்வேரியமுக்கும் யூஸ் ஆகும் இது வந்து நம்ம 999 TDS ஆர்ஓடியோடுது இது வந்து செகண்ட் ஃபில்டர்லேருந்து வர லைன் தான் வந்து லைன் 3 612 காமிக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து ஸ்டேஜ் தான் வந்து ஆர்ஓ யூனிட்டு ஆர்ஓ யூனிட்லேருந்து வர அவுட்புட்டோட டிடிஎஸ் தான் வந்து இது 36 ஸோ நெக்ஸ்ட் லைன் ஒன்ங்கிறது தான் ஃபைனலாக வர அவுட்புட் இது வந்து டிஐ ரெசின்லேருந்து வர அவுட்புட்டு 4 காமிக்குது இது வந்து ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறேங்கிறதுனால தான் 4 காமிக்குது அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாதி வாட்டர் நான் வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணுறேன் இதுதான் வந்து ஒரு ஆர்ஓடியோட ஸ்பெஷாலிட்டி ஏன் நம்ம வந்து ஆர்ஓடியை சூஸ் பண்ணுங்கிறது இதிலே தெரிஞ்சிருச்சு வந்து டிடி இந்த ஆர்ஓடி மிஷின் எதுக்கு வாங்கியிருக்கேன்னா வந்து என்னோடய வாட்டர் நானே மேக் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து டிடிஎஸ் ரொம்ப கம்மி கன்வீனியன்ஸ் ஜாஸ்தி நான் எனக்கு எப்போ தேவையோ வாட்டர் சேஞ்சு நான் வந்து எனக்கு இஷ்டத்துக்கு நான் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ப்ளஸ் வந்து இது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஆட்டோ டாப் ஆஃப் மெரைன் அக்வேரியம்க்கு வந்து ஆட்டோ டாப் ஆஃப் பண்ணணுன்ற அந்த மிஷின் வைக்கும்போது இதோட அவுட்புட் எடுத்து டைரெக்டாக வந்து அந்த பம்புக்கு கொடுத்த ஆட்டோ டாப் ஆஃபோட பம்புக்கு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வந்து ரீஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும் ப்ளஸ் வந்து ஆட்டோ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் மெயினாக டிடிஎஸ்ங்கிறது தான் வந்து ஒரு மெரைன் அக்வேரியம்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு 0 TDS இருக்கும்போது ஆல்ரெடி நீங்கள் சால்ட் கலப்பீங்க அந்த சால்ட்லேயே ஒரு டிடிஎஸ் லெவல் இருக்கும் இதில் நார்மல் வாட்டரில் வந்து ஒரு டிடிஎஸ் இருக்கும் அது ஆட் ஆக உங்களுக்கு வந்து டிடிஎஸ் ஜாஸ்தியாகும் போது உங்கள் ஃபிஷஸ் அண்ட் இன்வெர்டிபிரேட்ஸ் வந்து சாகும் ஸோ மெயினாக அதனால தான் வந்து ஆர்ஓடி மிஷின் வந்து யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ணுவோம்
கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் வாங்கினது வந்து மெரின் அடிக்டட் இருந்து வாங்கினேன். இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8500. இது வந்து தனியாக வாங்கினேன். இது வந்து 999 TDS மீட்டரு. இது வந்து ஒரு 1850, டோட்டலாக வந்து 9500 சம்திங் வந்துச்சு. டோட்டலாக வந்து இது வந்து ஒரு அசம்பிள்டு மிஷின் தான். நிறையா ஆர்ஓடிஐ பிராண்ட்ஸ் இருக்குது, பட் அந்த பிராண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி 999 TDS ஆர்ஓடிஐ மிஷின் வந்து நான் வந்து டிஐஒயே வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்படி வாட்டர், இந்த நான் ஆல்ரெடி வாட்டர் எடுத்திருக்கேன், இந்த வாட்டர் வந்து சால்ட் ஆட் பண்ண போகிறேன், அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன தேவை அப்படின்றத நான் சொல்கிறேன். ரிஃப்ராக்டோமீட்டர், அந்த ரிஃப்ராக்டோமீட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வியூஸை கமெண்ட்